வணக்கம். உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. முடியாமல் முதல்ல நான் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா, ஜாதி மதம் பார்க்காம, ஏற்றத்தாழ்வு பார்க்காம, சில நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை, நல்ல கொள்கையுள்ள தகவல்களை நீங்கள் நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுல உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. எந்த பத்திரிக்கையும் உங்களுக்கு முன்னாடி வராது, அதுக்கெல்லாம் நீங்கள் தான். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய நிகழ்வுகள் நடக்குதுங்க, தினமும் ஏதோ பிரச்சனை நடக்கும் நமக்கு. அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் இந்த திரைப்பட விஷயம், புகைப்பிடிக்கிற விஷயம், பேனரை கிழிக்கிறது, நிறைய நம்ம பத்திரிக்கையில் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு முதன்மை செய்தியாக, முதன்மை விஷயமாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு வார்த்தை அப்படின்னா, மக்களுக்கான எந்த விஷயமே, ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டமாகட்டும், எட்டு வழிச்சாலை பிரச்சனையாகட்டும், மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயம், கல்வி, மருத்துவம், நீர் மேலாண்மை, இதை பற்றின எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். இது குறித்த ஒரு விழிப்புணர்வுகளையோ மற்ற விஷயங்களையோ மக்களுக்கு எடுத்து சொல்ல செல்ல திறமையுள்ள, தைரியமுள்ள ஒரு தலைவர் அப்படிங்கிறது வந்து திரு அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களில் அவர் நிறைய இந்த மாதிரி சமூகம் குறித்த நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் நிறைய ஊடகங்கள் அதை மறுத்திருக்கு, அது கொண்டு போய் செலுத்த மறுக்குது, அது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா அந்த மாதிரி நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு வருங்கால முதல்வர் அன்புமணி ராமதாசனுடைய விஷயங்களை நீங்கள் எல்லாரும் கொண்டு போய் நிறைய பேர்த்திட்ட சேர்த்துருக்கீங்க. அதுக்கு வந்து நன்றி, உண்மையான நன்றி. ஏன்னா இது வந்து உளம் கனிந்த நன்றி. நான் ஏன்னா எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியான விஷயம். 10 லட்சம் கோடி ரூபா கடன் எடுக்கிற இந்த தமிழகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முதல்வர் வேணும் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் பயணிச்சுட்டு இருக்கிற நம்ம இந்த இந்த மாதிரி கவர்ச்சியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஏதாவது ஒரு விஷயத்தை இஷ்யூவாக கிளப்பி, அதில் ஒரு பெரிய ஒரு மக்களை திசை திருப்பி, இங்கே பெட்ரோல் டீசல் விலையை பற்றி கவலைப்படாமல், எதை பற்றி எந்த இல்லை, விவசாயி வந்து லாரிக்கு வந்து டீசல் விலையை அடிச்சு, விவசாய விலையை அடிச்சுன்னா லாரி வாடகை அதிகமாக இருக்குது, டீசல் விலை அதிகமாக இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் விவசாயிக்கு தக்காளிக்கு விலை 50 பைசா, அவ்வளோதானே அழுகி போகிற பொருள். விவசாயியோட வாழ்க்கையே ஒரு அழுகி போகிற நிலை. அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வக்கல்ல, கையாளாகாத இந்த அரசு. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் மக்களை குறித்த எந்த சிந்தனையுமே இல்லை. இதுக்கான போராட்டத்தை இந்த அரசு செஞ்சதே கிடையாது. விவசாயத்துக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம், மக்களை குறித்து ஒரு விஷயம் இல்லை. மக்களை குறித்து எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு அரசு இது. பட் இந்த அரசு முன்னெடுத்து நடத்துகின்ற போராட்டம் பார்த்தீங்கன்னா, சினிமா தியேட்டரில் பேனரை கிழிக்கிறது, அடிச்சு உடைக்கிறது, அந்த மாதிரியான போராட்டங்கள், இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் யாரையும் தப்பு சொல்லுங்க, நானும் எனக்கு என்னென்னா நல்ல விஷயங்கள், நல்ல கொள்கைக்கு துணை போகணும்னு என்னோட ஆசை. நானும் உங்களை மாதிரி தான், நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி தான். அதனால தான் நம்மெல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கோம். ஸோ அதனால் வந்து இது நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒரு நாட்டுக்கு நல்ல பயனுள்ள விஷயம்னு நீங்கள் அது உங்கள் மனசுக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு தெரியும். இப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் ஊர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால தான் உங்கள் கையில் தான் எல்லாம், உங்கள் மனசில் உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செய்து இந்த வரும் காலகட்டங்களிலே இந்த ஒரு முறை விரட்டி அடிச்சுருங்க. அது உங்களால் மட்டும்தான் சாத்தியம், அது உங்களால் மட்டும்தான் சாத்தியம். இதுக்கு மன்றம் தேவையில்லை, கிளை தேவையில்லை, பகுதி தேவையில்லை, பூத்து கமிட்டி தேவையில்லை, திருமுழுக்க ஒரு ஒரு விளம்பர பலகை தேவையில்லை, பேனர் தேவையில்லை, ஃப்ளெக்ஸ் தேவையில்லை, காம்பவுண்ட் வால் முழுக்க எவனோ கட்டி வச்ச வீட்டுக்கு வெளியே தினமும் பெயிண்டில் எழுதி தொல்லை பண்ற அவசியம் இல்லை, வழிநடுக கொடிகளை கட்டி தெருவை நாசம் பண்ணக்கூடிய நிலை இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. இது வந்து ஒரு மனப்புரட்சி, மௌன புரட்சி. உங்க மனசுக்குள்ள தெரியும் யார் வந்தா நாடு நல்லா இருக்கும், யார் வந்தா இந்த நாடு செழிப்பா இருக்கும், யார் வந்தா இந்த கடன் அடைக்க முடியும், யார் வந்தா விவசாயத்தை காப்பாற்ற முடியும், யார் வந்தா நீர் மேலாண்மையை பெருக்க முடியும், யார் வந்தா கல்வியை இலவசமா கொடுக்க முடியும், யார் வந்தா மருத்துவத்தை ஒரு சுகாதாரம் மிக்க ஒரு அருமையான ஒரு நாட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கறது உங்க மனசாட்சிக்கு தெரியும். நீங்க எண்ணி பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, எல்லாரோட வரலாற்றையும் படியுங்க. கூடவே திரு அன்புமணி ராமதாஸ் எங்க அண்ணனுடைய வரலாற்றையும் படியுங்க. தயவு செய்து பொறும் தெளிராதீங்க. தேர்தலுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அவருக்கு ஏதாவது ஒரு வகையில சாயத்தை பூச முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க இந்த அரசியல் பாத்தீங்க. தயவு செய்து உங்க மனசுக்கு தெரிஞ்சா போதும். அம்மா, தாய்மார்களே, தங்கச்சிகளே, என் அன்புத தம்பிகளே, என் அன்களே, உங்களுக்கு உங்க கூட ஒரு சகோதரனா அன்புமணி ராமதாஸ் நினைச்சு பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அற்புதமான கொள்கை. திரு ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறார்,
புகைப்பிடிக்க கூடாதுன்னு சொன்னாரு. இந்த அரசாங்கம் அந்த புகையை கொடுத்து அதுல வர்ற வருமானத்துல தான் ரன் பண்றாங்க. குடிக்க கூடாது, நாட்டுக்கு நல்லதில்லை, வீட்டுக்கு நல்லதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அந்த குடிய கொடுத்து அந்த குடியால நம்மள சாகடிச்சு அதுல வர்ற காசுல தான் அரசாங்கம் பண்றாங்க. கேவலமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் அது. இதெல்லாம் வேணாம்னு சொல்லி போராடுனா நாங்க எதிர்கட்சி, எதிரி கட்சி, துரோகி, எங்களுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு சாயம் பூசி தள்ளி வைப்பீங்க இல்லையா? ஏன்னா இந்த போதைப் பொருட்களை விற்கிற மாஃபியாவை வேணாம்னு சொல்லக்கூடிய நாங்க தான் உங்களுக்கு இப்ப ப்ராப்ளம். மணல் கொள்ளையை தடுக்க போராடுறோம், நீர் கொள்ளையை தடுக்க போராடுறோம், இப்ப குடிக்கிறதுக்கே தண்ணி இம்போர்ட் பண்றோம் நம்ம. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சூழல்ல நல்லதை சொல்ற ஒரு கட்சியை புனக்கணிக்கிறாங்க. தயவு செய்து மக்களை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க, நான் எந்த கட்சிக்காரனாலும் என்ன பாத்துறாதீங்க. இதுல அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், நாம் தமிழரின் இயக்கம், இந்த மாதிரி எல்லா அனைத்து கட்சிகளையும் நான் உள்ளடக்கி சொல்றேன். எனக்கு வெறுந்த எந்த விஷயமே இல்லை. இது நமக்கான வாழ்வாதார பிரச்சனைங்க. இது நமக்கான வாழ்வாதார பிரச்சனை. ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு கூட நம்ம வந்து இந்த புடவை வாங்கலாமா, அந்த புடவை வாங்கலாமா, இந்த செருப்பு வாங்கலாமா, அந்த செருப்பு வாங்கலாமா, இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா, பிள்ளைய அந்த ஸ்கூல்ல சேர்த்தா எதிர்காலம் நல்லா இருக்குமா, இங்க இடம் வாங்கி நான் நாளைக்கு மார்க்கெட் பிக்கப் ஆகுமா, இங்க வீடு கட்டலாமா, இங்க நிலம் வாங்கி போட்டா எதிர்காலம் நல்லா இருக்குமா, இந்த பேங்க்ல டெபாசிட் பண்ண பணம் திரும்ப கிடைக்குமான்னு எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கா நம்ம பணத்துக்கு. அதே மாதிரி இது நம்ம மண், நம்ம நாடு, நம்ம மக்கள். அதை குறித்த எதிர்கால சிந்தனைக்காக நீங்க ஒரே ஒரு முறை தேர்ந்தெடுங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை. உங்க வாழ்க்கை எப்படி ஆகுதுன்னு பாருங்க. போதை இல்லாத ஒரு தமிழகம். இளைஞர்கள், நாளைக்கு நம்ம பெத்து போட்டிருக்கிற நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நாளைக்கு நம்ம பசங்க இருக்காங்கம்மா. நம்ம பசங்க, நம்ம பொண்ணுங்கெல்லாம் பாருங்க. முன்னாடியெல்லாம் 40-50 வயசுல குடிச்சுட்டு இருந்தாங்க, கரெக்டு. இப்பெல்லாம் 10 வயசு, 15 வயசு, 5 வயசு, நிறைய வாட்ஸ்அப், பேஸ்புக்ல பாக்குறோம். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு நம்ம நாடு. தயவு செய்து இது எல்லாம் மாறணும்னா நல்ல முதல்வர் வேணும். அந்த ஒரே ஒரு முதல்வர் தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவங்க. என்னன்னா, இது தாய்மார்களே, தயவு செய்து உங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது வந்து உங்களுக்கு தான் தேவை, உங்களுக்கு தான் தேவை. தன் மகனுடைய உடல்நிலை கருதி, தன் கணவனுடைய உடல்நிலை கருதி தாங்கள் எடுக்கும் இந்த முடிவு இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கணும். அது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்துக்காக பண்ணுங்கம்மா. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். என் பொண்ணு திருமணத்துக்கு நான் அத்தனை பகம் நகை சேர்த்து வச்சேன், என் பையன் காலேஜ் போகணுங்கிறதுக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சேன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கு வருங்காலங்கட்டங்களில் நீங்க வாக்களிச்சு அவரை முதல்வராக உட்கார வைங்க. அவங்க உங்க வீட்டு பிள்ளைமா அவரு. அவருக்கு கவர்ச்சி கிடையாது, நல்ல கொள்கை இருக்கு, நல்ல ஒரு மனிதன். அவர் நல்ல விஷயத்த சொல்றாரு பாத்தீங்களா? சிகரெட் பிடிச்சா உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்றாங்க, அதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா? மதுவால நம்ம குடும்பமே குடிய நாசம் ஆயிடும் சொல்றாங்க, அதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டமா? என்னது கொடுமை? இதை நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் எந்த சப்போர்ட் இல்லம்மா. ஊடகங்கள் சப்போர்ட் இல்லை, ஒரு பணபலம் இல்லை, எந்த பலம் இல்லை. ஏன்னா நாங்கள் வன்முறையாளர்கள் கிடையாது. நாங்கள் ஒரு தொகுதிக்கு 100 கோடி, 500 கோடி கொடுத்தலாம், உங்களை வந்து சென்றடைய முடியாது. எங்ககிட்ட ஒன்றே ஒன்று இருக்கு, நல்ல கொள்கை, நல்லவங்க, நல்ல மனசுள்ளவங்க, நல்ல மானம் உள்ளவங்க, நம்ம மண்ணில் பிறந்தவங்க, உங்களுக்காகவே 24 மணி நேரம் போராடக்கூடிய, வாழ்ந்து மறையக்கூடிய தகுதியுள்ள தலைவர்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் இருக்கிறாங்க. தயவு செய்து பாட்டாளி மக்கள் கட்சி, இது மக்களுக்கான கட்சி, அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய கட்சி. இந்த கட்சிக்கு எந்த சாயம் பூசினாலும் தயவு செய்து கண்டுக்காதீங்க, கேட்காதீங்க. உங்களுடைய முழு கவனமும் தயவு செய்து அன்புமணி ராமதாஸ் மேல இருக்கணும். நீங்க அவரை குறித்து, அவர் தேவை, அவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியுன்ற ஒரு முழு மனசுக்கு நீங்க கட்டாயமா வரணுமா? இதனுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து ஒரு உதவியா செய்யுங்க, ஒரு உதவியா செய்யுங்க. எத்தனையோ ஒரு விஷயத்துல கோயிலுக்கு போறோம், ஒரு விநாயகர் கோயிலுக்கு போறோம், ஒரு முருகர் கோயிலுக்கு போறோம், ஒரு கிறிஸ்டியன் கோயிலுக்கு போறோம், ஒரு தினமும் ஒரு மசூதிக்கு போறோம். கடவுளே என்னை காப்பாத்து, என் மகனுக்கு வேலை கிடைக்கணும், கடவுளே என்னை காப்பாத்து, என் பொண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கணும், எங்க கணவன் கஷ்டப்படுறாங்க, நோய் நொடியெல்லாம், எத்தனை வேண்டுதல் நம்ம வச்சு கோயில் கோயிலா போயிருக்கோம் இல்லையா? ஏன் ஒரே ஒரு முறை உங்க வாக்கை நியாயமான ஒருத்தருக்கு போடக்கூடாது? நீங்க போட்டு பாருங்களேன், நம்ம வாழ்க்கைய மாறிடும். தமிழகம் கடன்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்க பணத்துக்காக. தயவு செய்து நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமான தமிழகமும் உறுதுணையா இருந்து இந்த வாட்டி
நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. திரு அனுமணி ராமதாசன் முதலாளராக வரணும். அதே போன்று என்னுடைய இன்னொரு வேண்டுகோள், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு, நண்பர்களே, நாங்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்துக்களை முழுமையாக மக்களை சென்றடையாமல் அதை நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை எடிட் பண்ணி போட்டால் கூட அது ஒரு பெரிய ஒரு சாதி பிரச்சனையாகவோ ஒரு சங்கடங்களையோ உருவாக்குது. தயவுசெய்து அன்ப வேண்டிக்கிறேன். நாங்கள் தனியில் நம்ம எல்லாரும் ஒன்று, நம்ம எல்லாரும் ஒன்று. இந்த பூமியில் வாழ்கிற அத்தனை மனிதனும் ஒரே சாதி, ஒரே ரத்தம், ஒரே நிறம், ஒரே குணம், அனைத்து சாதிகளையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி. மறந்துடாதீங்க, என்றைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கட்சி நண்பர்களே, கலையுலக பிரம்மாக்களே, தமிழ் மக்களே, இது நமக்கான கட்சி, நமக்கும் சேர்த்து தான் இந்த போராட்டம் நடக்குது. தயவுசெய்து நீங்கள் அதை உணர்ந்துக்கணும் ப்ளீஸ். அதே போல தமிழ் சினிமா ரசிகர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே நமக்கு எதிரான கட்சியா இல்ல. இப்ப பத்திரிகையில் ஊடகங்கள் திணிக்கிறாங்க, தினமும் ஏதாவது விவாத பொருள் வேணும், உட்கார்ந்து பேசும்பொழுது ஏதாவது ஒரு சண்டை கட்டினா தான் உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் வரும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அன்பு தம்பி விஜய்க்கு எதிரானதே இல்ல. அது அண்ணனுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அன்புமணி அண்ணனுக்கு கட்சியில் இருக்கிற எங்க கட்சியில நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. தம்பி விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா அது? ஏன்னா உங்களை எல்லாம் உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள மக்கள் உங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க. சோ அதனாலதான் ஒரு வேண்டுகோள், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அதை வேற மாதிரி ஆக்க வேணாம், என்ன திரும்ப சொல்றேன். அதனால அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள், பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுடைய கட்சி, உங்க வீட்டில் கேட்டு பாருங்க இவங்க என்ன கொடுத்து சொல்றாங்க. அம்மா அப்பாட்ட கேளுங்க, அம்மா சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, நல்லதா இல்லையான்னு கேளுங்க. மது வேணாம்னு சொல்றாங்க, நல்லதா இல்லையான்னு கேளுங்க. உங்களுக்கான கட்சி உங்களை அண்ணனா பாருங்க, உங்களை சகோதரனா பாருங்க, உங்க நண்பனா பாருங்க, உங்க குடும்பத்தில் ஒருத்தனா பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு தொழில் செய்யக்கூடிய, தொழில் நடத்தக்கூடிய கடை அல்ல, இது ஒரு சேவை மையம். தயவு செய்து நீங்களும் வந்து எங்க கூட வாங்க. நானா இருக்கிறதுல முக்கியம் இல்லை, நாமெல்லாம் நாம இருப்போம், அதுதான் முக்கியம். நன்றி, வணக்கம்.